அடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம செமிகோலனை யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்கல அப்படின்னாலும் முன்னாடி எழுதின எல்லா ப்ரோக்ராமையுமே நான் ஸ்டேட்மெண்ட்ஸை செமிகோலன் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் இனிமே நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ்லையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் செமிகோலன் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணணும். இப்போது புதுசாக ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். இதில் இருக்கிற கமெண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த புது ப்ரோக்ராமுக்கும் ஏற்கனவே இருக்கிற கமெண்ட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதுனால. ஷார்ட் மார்க் 1, கமா மார்க் 2, கமா மார்க் 3, கமா மார்க் 4, கமா மார்க் 5 செமிகோலன். இன்ட் டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் செமிகோலன். லாங் டோட்டல் அண்டர்ஸ்கோர் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் செமிகோலன். float students underscore average semicolon. double class underscore average semicolon. long double dl semicolon. அப்படின்னு எழுதுறேன். இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை தவிர. இதில் முதல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் மார்க் 1, கமா மார்க் 2 அப்படின்னு 5 ஷார்ட் இன்டிஜர் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறேன். ஷார்ட் அப்படிங்கிற கீவேர்ட் ஒரு ஷார்ட் இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ண தேவையான மெமரி லொக்கேஷனை ரிசர்வ் பண்ணும். அதாவது நான் ஒர்க் பண்ண சிஸ்டமில் ஷார்ட் அப்படிங்கிறது 2 பைட்ஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் 5 ஷார்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதால நமக்காக சி கம்பைலர் 5 2 பைட்ஸ் மெமரி லொக்கேஷன்ஸை ரிசர்வ் பண்ணிடும். அதாவது 10 பைட்ஸ் ஆஃப் மெமரியை ரிசர்வ் பண்ணி வச்சிடும். அதில் வேறு எந்த வேல்யூஸையும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி வேறு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போதும் சி கம்பைலர் இந்த 10 பைட்ஸை டச் பண்ணாது, வேறு இடத்த தான் புது வேரியபிள்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணும். இதே மாதிரி இன்ட் கீவேர்ட் நார்மல் இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ண தேவையான மெமரி ஸ்பேஸையும் லாங் கீவேர்ட் லாங் இன்டிஜர் வேல்யூவுக்கு தேவையான ஸ்பேஸையும் ரிசர்வ் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரெண்டுக்கும் இந்த கம்ப்யூட்டரில் 4 பைட்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி லொக்கேஷன்ஸ் ரிசர்வ் பண்ணிடும். ஃப்ளோட் கீவேர்ட் சிங்கிள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவுக்கு தேவையான ஸ்பேஸையும் டபுள் கீவேர்ட் டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவுக்கு தேவையான ஸ்பேஸையும் லாங் டபுள் அதுக்கு தேவையான ஸ்பேஸையும் ரிசர்வ் பண்ணிடும். இதுவே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன். மார்க் 1 ஈக்குவல் டு 75, ஷார்ட் மார்க் 2 ஈக்குவல் டு 95, ஷார்ட் மார்க் 3 ஈக்குவல் டு 82, ஷார்ட் மார்க் 4 ஈக்குவல் டு 91, ஷார்ட் மார்க் 5 ஈக்குவல் டு 89. இப்படி எழுதினா அது வேரியபிள் டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே அதோட வேல்யூவையும் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம், அசைன் பண்ணிடுறோம். அதாவது ஷார்ட் மார்க் 1 வேரியபிளுக்கு தேவையான 2 பைட் மெமரி ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணினது மட்டும் இல்லாமல் அதில் 75 இன்டிஜர் வேல்யூவை இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டோர் பண்ணிடுது. இப்படி டிக்ளேர் பண்ணும்போதே இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை பின்னாடி வர ஸ்டேட்மெண்ட்ஸில் அசைன் பண்ணணும். அப்படி அசைன் பண்ணாமல் இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் கேர்பேஜ் வேல்யூ இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணலாம். மார்க் 5க்கான அசைன்மெண்ட்டை எடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஐ மார்க் 5 அப்படின்னு தரேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா 0 டிஸ்பிளே ஆகுது.
இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேபி என்னோட கம்பைலர் புது வேரியபிளில் ஜீரோவை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி டிக்ளேர் பண்ணுற வேரியபிளில் எல்லாம் ஜீரோ தான் இருக்கும்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எந்த கம்பைலரும் ஜீரோன்னு இன்சியலைஸ் பண்ணும் அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒன்று, நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே இன்சியலைஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாமல் யூஸ் பண்ணினா என்ன வேல்யூ வேணும்னாலும் வரலாம். அதனால தான் அதை கேர்பேஜ் வேல்யூன்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வீடு சுத்தமாகவா இருக்கும்? கண்டிப்பாக சுத்தமாக இருக்காது. கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அல்லது அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது மெமரி ஸ்பேஸ் ரிசர்வ் ஆகுது. ஆனால் அதே மெமரி ஸ்பேஸில் வேறு ஏதாவது வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அது தேவையில்லாததால் அந்த மெமரி ஸ்பேஸ் ஃப்ரீயாகி புதுசாக ரிசர்வ் ஆகியிருக்கலாம். அப்படி ஆகும்போது மெமரி லொக்கேஷனில் ஏற்கனவே இருந்த டேட்டா இருக்கும். அதை தான் நம்ம கேர்பேஜ் வேல்யூன்னு சொல்கிறோம். அதனால் எப்பவும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணினா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டாக அசைன் பண்ணிடணும். அதில் ஜீரோ இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.